இன்னொரு விமர்சனமும் சொல்றாங்க, பாஜக சசிகலாவை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறது, எடப்பாடி அதற்கு ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிற இந்த பார்வையும் இப்ப சமீப காலமா போய்கிட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி ஒத்துழைக்க மாட்டார். அதிகாரத்தை அனுபவித்து சுவை கண்டு விட்டார். 1000 கோடிகளை கொள்ளையடித்து குவித்து விட்டார். ஒரு தலைமுறை இரு தலைமுறை அல்ல, 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்திருக்கிற ஊழல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. ஆகவே எடப்பாடி ஒத்துழைக்க மாட்டார். நன்றி கொண்ட எடப்பாடிக்கு காலம் தக்க தண்டனையை தரும். பொறுத்திருந்து பாரு.